ஹலோ எவ்ரி ஒன், நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது செம்ம தூக்க கழகத்தில் இருக்கேன். ஸோ யாரும் அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:00 ஆகிறதுக்கு இன்னும் ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ ஓகே, இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட் நான் ஜஸ்டிஸ் ஃபார் உமன் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பேஸ்ட் பண்ணி தான், ஜஸ்டிஸ் ஃபார் உமன் பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ இது. ஸோ அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தான் நான் போடுற எல்லா எப்படி சொல்கிற நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். ஓகே கைஸ், ஸோ உத்தரப்பிரதேஷில் பானிலாலன்னு ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. அவருக்கு வந்து 43 வயசு ஆகுது. ஸோ அவருக்கு வந்து ஒரு சின்ன நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ அவங்களுக்கு வந்து அனிதா சிங்னு ஒரு வைஃப் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 4 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட். ஓகேவா? ஸோ அவங்கள வந்து அவங்க வந்து என்ன ஒரு ப்ரீஸ்ட்கிட்ட போய் கேட்டுக்கும் போது அந்த ப்ரீஸ்ட் வந்து சொல்லிருக்காரு, இந்த மாதிரி உனக்கு வந்து 6வதா பிறக்க போகிற, ஐ மீன்ஸ் அவங்களுக்கு வந்து 5 குழந்தைங்க டோட்டலாக. ஸோ 6வதா இன்னொரு குழந்தை பிறக்க போகுது. ஸோ அந்த 6வதா பிறக்கிற குழந்தை கூட பொன் குழந்தையாக பிறக்கும். ஸோ அந்த ப்ரீஸ்ட் வந்து சொல்லிருக்காரு. பட் அந்த பானிலாலுங்கிற அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அதை வந்து அப்பயே அபார்ட் பண்ண சொல்லிருக்காரு. ஸோ அந்த அபார்ட் பண்ண சொல்லும் போது அந்த அம்மா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னால் முடியாது, என் குழந்தை என்னால் கொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எப்போ நடந்திருக்குதுன்னா, போன வாரம் ஃப்ரைடே வந்து இந்த ஆர்கியூமெண்ட்லாம் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் டினை பண்ண அந்த ஒய்ஃபை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, போன சாட்டர்டே தான் உத்தரப்பிரதேசில் இந்த இன்சிடெண்ட் நடந்திருக்கு. ஸோ போன சாட்டர்டே, ஸோ என்ன நடந்திருக்குதுன்னா, ஒரு பெரிய ரகலையாயிட்டிருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் பிரதர் இன் லாவும் சேர்ந்து அந்த ஒய்ஃபை அடிச்சிருக்காங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த குழந்தைய இன்னும் இப்போவே அபார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த அம்மா வந்து என்னால் முடியாதுன்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்க அந்த ஹஸ்பண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா, ஒரு அருவாள் கூட இல்லை, மீன்ஸ் நம்ம வந்து ஃபார்மிங்க்காக ஒரு அருவாள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து அதை வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த 4 மந்த், ஈவன் நாட் ஈவன் 5 மந்த்ஸ், 4 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருந்த அந்த அம்மாவோட வயிற்றை கிழித்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது பொன் குழந்தையா ஆண் குழந்தையான்னு செக் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு பண்ணணும், ஃபர்ஸ்ட் கொஷின் நம்பர் ஒன். ஸோ அதுக்கடுத்து என்ன நடந்திருக்குதுன்னா, அனிதா அவங்களோட ஃபேமிலி வந்து இன்னும் மீன்ஸ் போலீஸ் கால் பண்ணி உடனே காண்டாக்ட் பண்ணி இது மீன்ஸ் கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ ஆனால் அது போடும்போது அவங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வெட்டி அந்த அப்படியே அந்த குழந்தையோட மீன்ஸ் அந்த பேக் அந்த பேக்கில் தான் அந்த குழந்தை இருக்கும். மீன்ஸ் அம்மாவோட வயிற்றுக்குள்ளே தான், அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு பேக்குக்குள்ளே தான் நம்ம இருப்போம். ஸோ அதுக்கு பேரில் எனக்கு சத்தியமாக தெரியாது, பட் படிப்பேன் இனிமேல் தான். ஸோ அந்த பேக்கில் தான் அந்த பேக் அப்படியே மீன்ஸ் பூல் ஆஃப் பிளட்டில் அப்படியே விட்டு போயிருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து. ஸோ ஓடி போயிட்டார். ஸோ வெளில ஓடி போயிட்டோடனே அவங்க ஃபேமிலி வந்து அனிதா அவங்களோட ஃபேமிலி வந்து போலீஸை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு செக்ஷன் 307, அதாவது அட்டெம் டு மர்டர், அது அதுக்கப்புறம் ஐபிசி செக்ஷனில் அவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. இதுக்கும் மேலே கொடுமை என்னென்னா, சாட்டர்டே ஐ மீன்ஸ் இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் சாட்டர்டே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அனிதா அவங்களோட தம்பி, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வேலை முடிச்சுட்டு வந்து இப்போ அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி என் தங்கச்சி அக்காவுக்கு இப்படி ஆயிருக்குதுன்ட்டு. ஸோ அவர் வந்து உடனே இமீடியட்டாக அவங்களை வந்து கூட்டிகிட்டு போய் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், டெல்லியில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், அது பேர் நான் சொல்ல விரும்பலை. ஸோ அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் உள்ளே டாக்டர்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. பட் டாக்டர்ஸ் வந்து இல்லை, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீன்ஸ் ரிசப்ஷனில் 4 லேக்ஸ் கட்டணும், அதுக்கப்புறமா தான் உங்களை நான் அட்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு உயிர் போகிற நிலமையில் அவங்க வந்து உயிர் கூட போனால் பரவாயில்ல, 4 லட்சம் கட்டினா தான் நீங்கள் வந்து உள்ளே அட்மிட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஏன் இந்தியாவில் ஏன் இப்படி நடக்குது, காசு கட்டினா தான் உங்களால் அட்மிட் பண்ண முடியும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், மோஸ்ட்லி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ இது கொஸ்டின் நம்பர் 2. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 3 என்னதுன்னா, அது இனிமேல் தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குதுன்னா, நம்ம அந்த ஃப்ரைடே மீன்ஸ் சாட்டர்டே தான் இந்த இன்சிடெண்ட் நடக்குது. சண்டே காலையில் இல்லை ஈவினிங். ஸோ ஈவினிங் தான் இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், டெல்லியில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிருக்காங்க. பட்
அந்த குழந்தைக்கு வந்து ஹர்ட் ஆகலாம், அவங்க அவங்க அம்மா வந்து உயிர் போல நிலைமையில இருந்தாங்க. பட் அதுக்கு மேலே என்ன நடந்திருக்குன்னு தெரியல, இன்னும் ரிப்போர்ட் பண்ணல. பட் அதுக்கப்புறம் அவங்க வந்து மீன்ஸ் மூடி மறைச்சிட்டாங்க, அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. பட் அந்த குழந்தை இன்னும் அலேவாக தான் இருக்குது, பட் அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்படிலாம் எதுக்கு நடக்குதுன்னு நீங்கள் கேட்பீங்க, அதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்காக தான் நான் இருக்கேன். ஸோ க்வெஸ்சன் நம்பர் ஒன் என்னதுன்னா, ஒரு பாயா கேர்ளாக பார்க்குறதுக்காக எதுக்கு ஒரு அவங்க அந்த அம்மாவோட வயிறை கட் பண்ணணும்? ஏன் வெயிட் பண்ண முடியாதா? ஏன் உங்களால் ஒரு டாக்டர்கிட்ட போக முடியாதா? நான் அந்த பாண்டிலால் கிட்ட கேட்குறேன், உங்களால் ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண முடியாத ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்ட்டு? நீங்கள் வயிற்று அறுத்து தான் பார்க்கணுன்னு ஒரு அவசியமும் இல்லை. அதே மாதிரி அது அட்டெம்ப்ட் மர்டர். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிலில் போய் தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால எப்படி சொல்கிறது, பிலீஃபே போயிடுது. ஸோ இந்த ப்ரீஸ்டுங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா, சில ஒரிஜினல் ரியலாக கூட சொல்லுவாங்க, சில பேர் ரீலு கூட சொல்லுவாங்க, காசுக்காக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீஸ்ட்டை வந்து நம்ம எதுக்கு நம்பணும் ஃபஸ்ட்? ஸோ ப்ரீஸ்ட் மேலே அவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு அவ்வளோ பிலீஃப் இருக்கிற ப்ரீஸ்ட்னா அவர் என்ன சொல்லியிருக்கணும், இந்த மாதிரி பொன் குழந்தை எதுவும் பிரச்சனை இல்லை அப்படிதான் அப்படிதான் சொல்லியிருக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொன் குழந்தை இனிமேல் உனக்கு பொன் குழந்தை தான் பிறக்கும், உனக்கு ஏதோ நடக்க போகுது அப்படிலாம் சொல்லி அவங்களுக்கு இதோட பயமுடுத்திருக்காங்க. ஸோ இப்படிலாம் நடக்கும்போது இந்த மாதிரி விஷயம் நடக்கிறது சகஜமா இல்லையா? ஸோ க்வெஸ்சன் நம்பர் ஒன்னுக்கு நான் எனக்கு தெரிஞ்ச ஆன்சர் நான் சொல்லிட்டேன். க்வெஸ்சன் நம்பர் டூ, இந்தியாவில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை விட ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை தான் நிறைய பேர் எப்படி சொல்கிறது ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஏன் அது? ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நீங்கள் என்ன நினச்சிட்டுருக்கீங்கன்னா, ஃபெசிலிட்டிஸ் நிறையா. ஆனால் சப்போஸ் ஒரு ஐ ஆப்ரேஷன்னா கூட கிட்டத்தட்ட 1.2 lakhs கூட கேட்பாங்க. ஸோ இப்படிலாம் கேட்குறதுக்கு பதிலாக சாதாரண கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கூட சூப்பர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம கவர்மெண்ட் வந்து நம்மளுக்காக எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் பண்ண ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணால் என்னவா, உங்களோட ஒரு எப்படி சொல்கிறது, உங்களோட ஒரு ஸ்டேட்டஸ்க்காக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் மீன்ஸ் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் நான் அட்மிட் பண்ணுவேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உயிருக்கு மதிப்பே இல்லை, நீங்கள் வாழ்கிறதையே மதிப்பு இல்லை. ஏன்னா ஒரு உயிருக்காக உங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, காசு பார்க்குறீங்க. இப்போது நான் போகிற ஹாஸ்பிட்டல் நல்லதாக கெட்டதாக பார்க்குறது தப்பு இல்லை, பட் நான் போகிற ஹாஸ்பிட்டலில் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு உயிருக்கு போராடின்னு இருக்கீங்க, இந்த ஹாஸ்பிட்டலில் இதெல்லாம் இருக்கா இதெல்லாம் இருக்கு இல்லையான்னு கேட்குறதுக்கு நேரம் இருக்குமா உங்களுக்கு? ஸோ இப்போ உங்களுக்கு ஹெட் இன்ஜுரி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலான்னு கேட்பீங்களா? ஸோ ஒரு உயிருக்கு மதிப்பு கொடுத்தா தான் ஃபர்தராக நீங்கள் வந்து ப்ரமோட் பண்ண முடியும். ஏன்னா இப்போது ஒரு உயிர் போயிடுச்சுன்னு வைங்களேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் சரி, ரெண்டு பேர் நினச்சா கூட காப்பாற்ற முடியாது. எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸாக இருந்தால் கூட சரி, ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அந்த உயிரை திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ க்வெஸ்சன் நம்பர் டூ. ஸோ க்வெஸ்சன் நம்பர் த்ரீ என்னதுன்னா, இந்த மாதிரி இந்தியாவில் எதுக்கு நடக்குது, இந்தியாவில் ஏன் நடக்குதுன்னா, போலி ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு காசுக்காக அவங்க வந்து என்ன வேணாலும் சொல்லிடுறாங்க, அந்த ஃபேமிலியை பயமுறுத்துகிறாங்க. பயன்படுத்துறது கூட இல்லாமல் ஸோ நிறைய பேர் வந்து ப்ரீஸ்டோட பேச்சை கேட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஒரு ஃபேமிலியை சூசைட் பண்ணியிருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடாது, இனிமேல் நடக்கக்கூடாது. ஏன்னா இப்படிலாம் போயிடுச்சுன்னா வேறு மாதிரி நம்ம கண்ட்ரியோட சுச்சுவேஷனே வேறு மாதிரி போயிடும். ஏற்கனவே கோவிட் வந்து லட்சக்கணக்கான பேரோட உயிரை வந்து பலி கொடுத்துட்டுருக்குது. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 93,000 பேர் வந்து இறந்துட்டாங்க, மீன்ஸ் 93,000 இல்லை, இன்றைக்கே வந்து 5,000 பேர் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க, அதில் வந்து 5,700 சம்திங் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான். பட் இருந்தாலும 500,000 பேர் அஃபெக்டட் ஆனதுலேருந்து நம்ம இந்தியா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ இதிலலாம் போயிட்டும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குதுன்னா ஒரு எப்படி சொல்கிறது, சங்கடமான விஷயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கண்ட்ரியை இன்னும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உமன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது செக்யூரிட்டி பண்ணணும். ஃபர்ஸ்ட் உமன்ஸ் வந்து பயப்படாமல் இருக்கணும். செகண்ட் என்ன தான் இருந்தாலும் எவ்வளோ பெரிய தாதாவாக இருந்தாலும் உமன்ஸ் பயப்படக்கூடாது. ஸோ அந்த மாதிரியும் இருக்காங்க, பட் எல்லோரும் அப்படிலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி உமன்ஸுக்கு தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஸோ லாஸ்ட்டாக என்னதுன்னா, நான் இந்த வீடியோவில் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்ன தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த மாதிரி நடக்காதுன்னு நம்ம மறுபடியும் நம்புவோம். ஏன்னா நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன், போன வீடியோவிலும் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பாறாங்கால் போட்டு கொண்டுட்டுருக்காங்க. ஸோ கொண்டுட்ட பிறகு என்னென்னதுன்னு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும் போது
நம்ம என்ன பண்ணுறது, போலீஸ் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, பீப்புள் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இன்னொன்று நம்ம கண்ட்ரியில் என்ன மெயின்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நடு ரோட்டில் விழுந்து கிடக்குறா என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஃபோட்டோ ஃபஸ்ட்டு மீடியா கூப்பிடுவாங்க, செகண்டு ஏதோ மியூசியத்தை பார்க்குற மாதிரி சுற்றி நிற்பாங்க. எதுக்கு, ஒரு உயிர் கண்ணு முன்னாடி போகிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக அவங்களுக்கு. உடனே ஏதாச்சும் ஆம்புலன்ஸை கால் பண்ணணும், சில பேருக்கு அது பண்ணுவாங்க, பட் சில பேர் திங்க் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்தியாவோட தான் டெவலப்ட் கண்ட்ரியாக மாறிடும். ஸோ திங்க் பண்ண தான் இந்தியா வந்து டெவலப் ஆகும். ஸோ அவ்வளோதான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. யார் யாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வேறு ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணணுமா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ அவ்வளோதான். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஆல் இஸ் வெல்.